யாழ்ப்பாணத்தில் கூட ஒன்று ரெண்டு சிங்கள கட்சிகள் ஆசனங்களை இலகுவாக பெறக்கூடிய தன்மையை இவர்களை ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் இவர்கள் தமிழர்களிடையே வாக்குப்பளவை ஏற்படுத்துகின்றார்கள். குறிப்பிடுவது ஒன்று செய்வது ஒன்றாக மாறி வருகின்ற சூழ்நிலையில் மக்கள் தாங்களாகவே அவ்வாறான ஒரு நிலைப்பாடு, அதாவது வந்து அரசியல் வெற்றிக்காக இவர்கள் தங்களுடைய அரசியல் வெற்றிக்காக அந்த தமிழ் தேசியத்தை பாவிப்பதைத்தான் அவர்கள் அப்பாறு கருதுகின்றார்கள் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இது ஒரு இந்தியாவுக்கு வெற்றி அளிக்கின்ற செய்தியாகவும், இந்தியா எதிர்பார்த்த ஒரு விடயத்தை மாலத்தீவு தானாக முன்வந்து செய்கின்ற ஒரு காரியமாக கூட இதனை பார்க்கலாம். ஏனென்றால் அந்த தேர்தல் காலத்தில் முஸ்லீம்கள் மீது காட்டிய வெறுப்பு அலை என்பதை ஏற்படுத்தியிருந்தது. அதைவிட மாலத்தீவின் தன்னாதிக்கம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவ்வாறான ஒரு முடிவை எடுத்து சீன சார்பான ஒரு மாற்றத்தை அண்மை கால மாதங்களுக்கு முதல் ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு ஐயம் இருந்த நிலையில் இந்த தமிழ் தேசியம் என்பதை மையப்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற காரணங்களை இந்த சிறிய கட்சிகளாக இருந்தவர்கள் அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் செய்த விவகாரம் என்பது இவ்வாறு நீங்கள் குறிப்பிட்ட போல மக்களால் நோக்கப்பட்டிருக்கலாம். ஒப்பந்தங்கள் இட்டப்பட்டிருக்கின்றன, பாரி ஒப்பந்தமாக கருதப்படுகிறது. சுமார் இந்த $400 மில்லியன் பெறுமதியான அந்த பண பரிவர்த்தனை என்கின்ற சேவை அதில் உள்ளது. அதாவது வந்து அவர்களுடைய வெளிநாட்டு பண வர்த்தகங்களுக்கான அல்லது பண உறவாடல்களுக்கான தேவைகளுக்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கரியர் டிப்ளோமேட்டிக் என்றவர்கள் ஜெயசங்கர் சுப்பிரமணியம் என்கின்ற அந்த தமிழர் அல்லது வெளியுறவு அமைச்சர் இந்திய வெளியுறவு அமைச்சர் இன்று ஒரு அதாவது அந்த கரியர் டிப்ளோமேட்டிக் என்றப்படுகின்ற அலுவலராக வந்து ஒரு உயர்ந்த ராஜதந்திரியாக காணப்படுகின்ற நிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பன கவனிக்கத்தக்கதாக இருக்கின்றன. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடவு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடவு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, Money Transfer, Currency Exchange, Check Cashing, Cash for Gold, Gold Loans, அனைத்துக்கும் Cash Point. நேரம் 10:30 சீமார் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், இந்தியா மாலத்தீவிடையே பண பரிமாற்ற ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு மாலத்தீவு ஜனாதிபதி சென்றிருக்கின்றார். இது பற்றி பேச போன்றோம். இவைகள் போன்ற முக்கியமான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம். வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், இந்தியாவிற்கு மாலத்தீவினுடைய ஜனாதிபதி சென்றிருக்கின்றார். அங்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடியை வந்து நேரில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். ஒப்பந்தங்கள் கூட கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. இது பற்றி ஒரு விரிவான விளக்கம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக இது ஒரு இந்தியாவிற்கு வெற்றி அளிக்கின்ற செய்தியாகவும், இந்தியா எதிர்பார்த்த ஒரு விடயத்தை மாலத்தீவு தானாக முன்வந்து செய்கின்ற ஒரு காரியமாக கூட இதனை பார்க்கலாம். ஏனென்றால் அண்மையில் கூட இந்திய பிரதமரை பற்றிய எதிர்கருத்துக்களை மாலத்தீவின் அமைச்சர்கள் கூறுகின்ற அளவிற்கு இவருடைய அந்த தேர்தல் காலத்தில் முஸ்லீம்கள் மீது காட்டிய வெறுப்பு அலை என்பதை ஏற்படுத்தியிருந்தது. அதைவிட மாலத்தீவின் தன்னாதிக்கம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவ்வாறான ஒரு முடிவை எடுத்து சீன சார்பான ஒரு மாற்றத்தை அண்மை கால மாதங்களுக்கு முதல் ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு ஐயம் இருந்த நிலையில் இந்த அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள் போன்றவற்றையெல்லாம் இந்தியா அவற்றை சுற்றுலா முயற்சிகளுக்காக மாற்ற முயன்றது. அதாவது மாலத்தீவுக்கு செல்கின்றவர்களை வழிமாற்றுவதற்கான முயற்சிகளை கூட செய்து அவ்வளவுக்கு முருகி போயிருந்த உறவு தற்பொழுது மீண்டும் ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கின்றது. சுமூகமான சந்திப்புகள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக ஒரு ஒப்பந்தங்கள் இட்டப்பட்டிருக்கின்றன, பாரி ஒப்பந்தமாக கருதப்படுகிறது. சுமார் இந்த $400 மில்லியன் பெறுமதியான அந்த பண பரிவர்த்தனை என்கின்ற சேவை அதில் உள்ளது. அதாவது வந்து அவர்களுடைய வெளிநாட்டு
நாட்டு பண வர்த்தகங்களுக்கான அல்லது பண உறவாடல்களுக்கான தேவைகளுக்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் இவர்கள் இருவருடைய உறவும் வலுப்படுத்தப்படும். இப்பொழுது பார்த்தீர்களானால் உண்மையிலேயே அந்த கரியர் டிப்ளோமேட்டிக் என்றவர்கள் ஜெயசங்கர் சுப்பிரமணியம் என்கின்ற அந்த தமிழர் அல்லது வெளியுறவு அமைச்சர் இந்திய வெளியுறவு அமைச்சர் அவர் சிறிய வயதிலேயே இந்த இராஜாங்க துறையில் பணியாற்றியதால் அல்லது வெளிநாட்டு அமைச்சகத்தில் பணியாற்றியதால் பிறகு அரசியல் தூதரகங்களில் பணியாற்றி இன்று ஒரு அதாவது அந்த கரியர் டிப்ளோமேட்டிக் என்றப்படுகின்ற அலுவலராக வந்து ஒரு உயர்ந்த ராஜதந்திரியாக காணப்படுகின்ற நிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பன கவனிக்கத்தக்கதாக இருக்கின்றன. இப்பொழுது இலங்கை மற்றும் இப்பொழுது ஏனைய நாடுகளை போன்று மாலைதீவு கூட ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகின்றது என்னவென்றால், தமிழர் பரப்பில் மாற்றம் என்பது தமிழ் தேசியம் நலிவுற்ற கட்சியில் இருந்து வலுவான தமிழ் தேசிய கட்சியை நோக்கியதாக இருக்க வேண்டுமே தவிர தமிழ் தேசிய அரசியலை கைவிடுவதாக அமையக்கூடாது மற்றும் தவறிழைத்தது கட்சிகளே அப்படி சொல்லி மட்டுமல்லாமல் தமிழ் தேசிய கொள்கை மக்களாகிய எங்களால் உருவாக்கப்பட்டது அப்படி சொல்லி பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறு பேசப்படுவதற்கான காரணம் என்ன? இதற்கான காரணம் இவ்வாறு பேசப்படுவது என்பது நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்று சொன்னால், அதாவது வந்து கட்சிகள் வந்து இப்பொழுது தங்களுடைய நோக்கங்களை அடைவதற்காக எந்த விலை கொடுத்துத்தானும் தங்கள் மக்களை ஏமாற்றுவது போன்ற ஒரு செயற்பாடுகளில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பதவி கிடைக்காதவர்கள் விலகிச் செல்வதும் அல்லது பழியை போடுவதும் அல்லது அரசியலில் வேறு பக்கங்கள் தாவுவதும் போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் யாழ் மாவட்டத்தில் 6 ஆசனங்கள் உள்ள அந்த யாழ் மாவட்டத்தில் ஒரு கட்சியால் 2 வெல்ல முடியும் என்கின்ற பொழுது அதற்கு 70-80 பேர் சண்டை போடுகின்ற நிலை இருக்கின்றது. அவர்களில் தெரிவு செய்யப்பட்டு வழிகட்டப்பட்டு பேர்ந்து வருகின்றவர்கள் கூட அந்த பதவிக்கு எட்டக்கூட முடியாத நிலை அடைகின்றவர்கள் வெளிப்படுவதாகவும், மறுபக்கமாக இந்த தமிழ் தேசியம் என்பதை மையப்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற காரணங்களை இந்த சிறிய கட்சிகளாக இருந்தவர்கள் அல்லது முந்தின நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் செய்த விவகாரம் என்பது இவ்வாறு நீங்கள் குறிப்பிட்ட போல மக்களால் நோக்கப்பட்டிருக்கலாம். மக்கள் அவ்வாறான ஒரு கோரிக்கைக்கு வந்திருக்கலாம் என்று சொன்னால் இவர்கள் குறிப்பிடுவது ஒன்று செய்வது ஒன்றாக மாறி வருகின்ற சூழ்நிலையில் மக்கள் தாங்களாகவே அவ்வாறான ஒரு நிலைப்பாடு, அதாவது வந்து அரசியல் வெற்றிக்காக இவர்கள் தங்களுடைய அரசியல் வெற்றிக்காக தமிழ் தேசியத்தை பாவிப்பதைத்தான் அவர்கள் அவ்வாறு கருதுகின்றார்கள் என்று நினைக்கின்றேன். அதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது சுதர்சினி, என்னவென்று சொன்னால் இவ்வாறான நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் ஒன்று நலிந்து செல்வது என்பது, இவ்வாறானவை எல்லாம் நலிவடைந்து செல்வது என்பதை விட சிங்கள கட்சிகளுக்கு பலத்த வெற்றியை கொடுக்க போகின்ற செயல்களாக அமைய போகின்றன என்றால் இவர்களுடைய வாக்குகள் பிளவுபட போகின்ற பொழுது அவர்களுக்கான கிடைக்கின்ற வாக்கு என்பது அதிகமானதாக தெரியும். இவர்கள் 5 தரப்பாக போட்டியிடுகின்ற பொழுது அவர்கள் 1 தரப்பாக போட்டியிடுகின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் கூட இப்பொழுது அந்த 1-2 சிங்கள கட்சிகள் ஆசனங்களை இலகுவாக பெறக்கூடிய தன்மையை இவர்களை ஏற்படுத்துகின்றார்கள் ஏனென்றால் இவர்கள் தமிழர்களிடையே வாக்குப்பளவை ஏற்படுத்துகின்றார்கள். அதுதான் அந்த நலிவடைவதற்கான காரணமாக இருக்கு. இப்பொழுது அடுத்ததாக பார்த்தால் லைகா பின்னணியில் வரும் அரசியல் கட்சி வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் மக்களின் குரல் என்ற பெயரில் போட்டியிட உள்ளது. இவைகளை பார்க்கும் பொழுது அரசியல் வந்து ஒரு வியாபார நோக்கத்திற்காக வந்து விட்டதா அப்படி சொல்லி பார்க்கலாமா? நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இவ்வாறான செய்திகள் வருகின்றன. இவற்றின் உண்மைத்தன்மை என்பது எவ்வாறு என்பது தெரியாத விடத்தும் அதில் உண்மை இருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. ஆனால் இந்த அவர்கள் என்ன நோக்கத்திற்காக செய்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இவ்வாறான நிலை என்பது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியது என்றால் தொழில் என்பது வேறு அரசியல் என்பது வேறு. அப்பொழுது இவர்கள் ஒரு வியாபார பின்னணியில் அல்லது முதலீட்டாளர்கள் என்கின்ற முறையில் தமிழர்களிடையே முக்கியத்துவம் பெற்றவர்களாக அல்லது அதிக பணம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்காக அங்கே கட்சிகளை காசுக்கு வாங்கி அந்த கட்சிகளை நடத்த வழிகிடுவது என்பது
அங்கே அரசியல் பிரளயத்தை கூட உருவாக்கும் போவாருன்னு சொன்னால் அங்குள்ள மக்களுக்கும் இது வந்து ஒரு அதாவது அரசியல் அதாவது நடைமுறை சாத்தியம் உள்ள அரசியல்வாதிகளாக அங்கே மிளிர்கின்றவர்களுக்கு அல்லது மிளிர முனைபவர்களுக்கு இவ்வாறு அந்த பரசூட்டன் என்பார்கள் இவ்வாறு இவர்கள் காசை கொடுத்து வேறு ஆட்களை கொண்டு இறக்குவது அல்லது தேர்தலில் வைக்க போட்டியிட வைப்பது போன்றவை சில அதாவது சில தடங்கல்களை ஏற்படுத்தும். அதை விட இவர்களால் பணத்தை பலமாக செலவழிக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது கண்டறியப்பட்ட விடயமாக இருக்கின்ற வகையில் இவர்கள் எதற்காக அவ்வாறு செய்கின்றார்கள் என்று இவர்களுடைய நேர்மை தன்மையை குறிவைத்து மக்கள் சிந்திக்கின்ற அளவிற்கு நிலைமைகள் செல்லலாம். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.